Hello guys, welcome to module number 1.6 in BE8252 Basic Civil and Mechanical Engineering. In this topic, in this video, we are going to see about interdisciplinary concepts in civil and mechanical engineering. In the last videos, previous videos, we have seen about various streams of civil engineering, various streams of mechanical engineering. The interdisciplinary concepts அப்படிங்கறது என்ன அப்படிங்கறது ப்ரிடாமினட்டாக நம்ம சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். பட் ஆனால் ஒரு சில திங்ஸ் இருக்குது, அந்த திங்ஸ்லாம் வந்து நம்மளோட மாடர்ன் அப்ளிகேஷன்ஸில் ஒரு சில விஷயங்கள் ப்ரிடாமினண்ட்டாக இருக்குது. அதோட அப்ளிகேஷன், இதோட இன்டர்டிசிப்ளினரி கான்செப்ட், சிவில் அண்ட் மெக்கானிக்கல் எல்லாம் அட்மிக்ஸ் ஆகிருக்கிறது, இல்லை அது சாராமல் இருக்கக்கூடிய விஷயம், இல்லை அதன் மூலமாக ஒரு வித் ஃபியூ பர்சன்டேஜஸ் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ டு தி வீடியோ. இது ரொம்ப தியரிட்டிக்கலாக இருக்கும், ஸோ அதனால் we will wind up shortly as soon as possible. These are the variable things: environment education, urban stream restoration, green design, smart growth initiative, urban forestry and wildlife, urban greenways, outdoor recreation, environmental justice, urban agriculture, public spaces. So these are the streams that can be accompanied with interdisciplinary concepts in civil engineering. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டண்ட்டான அப்ளிகேஷன்ஸ் வி ஆர் ஃபேஸிங் வித் த ஹெல்ப் ஆஃப் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இது ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் பற்றி பார்க்கலாம், பட் மேக் அ ஸ்க்ரீன்ஷாட். இந்த சேட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சேட்டை ப்ளீஸ் மேக் அ ஸ்க்ரீன்ஷாட், இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் ரிவிஷன். ஓகே, த ஃபஸ்ட் ஒன், த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் இஸ் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ஸ் டு கான்சன்ட்ரேட் இன் மெயின்லி இன்வால்வ்ட் இன் ப்ரொடக்ஷன் ஒர்க் இன் இண்டஸ்ட்ரீஸ் ஃபார் விச் தே நீட் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் பில்டிங்ஸ் விச் மேன் கன்ஸ்ட்ரக்டட் பை சிவில் இன்ஜினியர்ஸ். என்ன தான் நம்ம ஒர்க் பண்ணாலும், மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணாலும், அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு தேவை பில்டிங், அந்த பில்டிங்கை சிவில் இன்ஜினியர்ஸ் கட்டி தான் ஆகணும். சரியா, திஸ் அ ப்ராக்டிக்கல் ஒன். செகண்ட், ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வி நீட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சிமெண்ட். த்ரூ சிவில் இன்ஜினியர்ஸ் வி கேன் பை த சிமெண்ட் ஃப்ரம் மார்க்கெட், பட் இட் இஸ் மேனுஃபேக்சர்ட் பை மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் இந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி. சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் இவங்களுக்கு தேவையான அந்த சிமெண்ட்டை மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் ஃபேக்ட்ரியில் தான் என்ன பண்ணுவாங்க, அதை ரெடி பண்ணுவாங்க பை மீன்ஸ் ஆஃப் வேரியஸ் மிஷின்ஸ். ஸோ தீஸ் ஆர் தி ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ். இதெல்லாம் நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்து, நவடேஸ் மல்டி ஸ்டோரி பில்டிங் ஆர் வெரி காமன் இன் ஆல் கண்ட்ரீஸ். இன் ஓல்டன் டேஸ் தே ஆர் லெஸ் இன் அமௌண்ட், பட் இன் மாடர்ன் டேஸ் தே ஆர் மெனி அண்ட் மெனி மோர் ஸ்டில் ஆஸ் ப்ரெசன்டட். இப்போ மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங்கிறது முன்னாடிலாம் ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. ஒரு ஊருக்கு ஒரு மிகப்பெரிய ஷாப்பிங் மால் இருக்குது அப்படின்னாலே பெரிய விஷயமா இருந்துச்சு. இப்போது அது எல்லாமே எல்லா இடத்துக்கும் வந்துருச்சு, எல்லாமே அக்சசிபிளாக வந்துருச்சு. இது எல்லாமே காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இதோட கம்பைன்டு வித்திங்கான ஆர்கிடெக்சரல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது தான் சொல்லணும். ஆர்கிடெக்சரல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறத சொல்லுவோம். ரைட், ஆஃப்டர் தட், ஒன் ஆஃப் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் சிவில் இன்ஜினியர்ஸ் இஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் த பில்டிங் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் மெக்கானிக்கல் டு ஒர்க் இன் தி ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். ப்ரொடக்ஷனில் மெக்கானிக்கல் இருந்தாங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் சிவில் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ எல்லா ப்ராஜெக்ட்டுமே வி நீட் டு ஃபினிஷ் அவுட். ஓகே, சிவில் இன்ஜினியரிங்னா சிவில் இன்ஜினியர்ஸ் மட்டும் இல்லை, மெக்கானிக்கல்னால் மெக்கானிக்கல் மட்டும் இல்லை. ஸோ இது ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளே என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங் தான். சரிங்களா, ஆஃப்டர் தட், வென்டிலேஷன் ஃபெசிலிட்டிஸ் ஆர் எஸ்பெஷலி இந்த மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங்ஸ் ஃபயர் சேஃப்டி. ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியர்ஸும் ஒர்க் பண்ணி ஆகணும், மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸும் ஒர்க் பண்ணி ஆகணும், வேறவர் ஃபயர் சேஃப்டி இன்ஜினியர்ஸ்னு சொல்லக்கூடிய இவங்களும் ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி சேஃப்டி இன்ஜினியருங்கிற ஒரு கான்செப்ட் இப்போ உள்ளார வந்துடுது பார்த்தீங்களா. ஸோ அப்போ நம்ம சிவில் மெக்கானிக்கல் மட்டும் கிடையாது, ஃபயர் அண்ட் சேஃப்டி இன்ஜினியர்ஸ் ஆல்சோ வெரி யூஸ்ஃபுல் ஃபார் திஸ். ஏன்னா அவங்க தான் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, நம்ம கட்டக்கூடிய பில்டிங் சேஃப்டி லெவலில் பண்ணிகிட்டு இருக்கோமா, இந்த மாதிரி அனாலிசிஸ் ரிஸ்க் அசஸ்மெண்ட் எல்லாத்தையுமே பண்ணக்கூடியது தோஸ் சேஃப்டி இன்ஜினியர்ஸ். ஓகே, ஆஃப்டர் தன் த ஹெல்த் செக்டர், டாக்டர், ஹெல்த் கேர் ஆஃபீஸர்ஸ், எஜுகேஷனலிஸ்ட், முனிசிபல் ஆஃபீஸர்ஸ், தாலுக் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஹாவ் டு இன்ட்ராக்ட் வித் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஸ்பெஷலைஸ்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இப்போ என்ன தான் உயிர் காக்கக்கூடிய மருத்துவர்களாக இருந்தாலும், அந்த இடத்துல ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல் கட்டணும் அப்படின்னா அங்கேயும் வி நீடு சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். பிகாஸ் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் செக்டாரில் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் தான் வருது. ஸோ அதுக்கப்புறமா தான் வி வில் கிவ் இட் அவுட், இல்லையா. After that, construction of dust and microorganism-free operation theaters, tissue banks, patient ward, and hospital burns in hospitals, அதாவது தீக்காயம் பட்டவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான கிரேட் கோஆர்டினேஷன் மீன்ஸ் என்னென்னு சொல்கிறேன்னா, இந்த இடத்துல முக்கியமான அவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான லொக்கேஷன்ஸ் தேவைப்படும். ஸோ அது எல்லாமே வந்து எப்படி அச்சீவ் பண்ண முடியும்னா சிவில் இன்ஜினியரிங் மூலமாக மெக்கானிக்கல் மூலமாக தான் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் டெல்லிங். மெடிக்கல் இன்ஜினியரிங் வரைக்கும் மெடிக்கல் ஃபீல்டுலையும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், இது ப்ரிடாமினட்டுங்கிறத இதில் சொல்ல வரோம். ஆஃப்டர் தென், க்ளீன் ரூம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் த ஃபார்மாசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், R&D சென்டர்ஸ் டிமாண்ட் கிரேட் கோஆர்டினேஷன் ஆஃப் சிவில் இன்ஜினியர்ஸ் ஆஸ் வெல் அஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ். ஸோ இதுக்காக தான் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வந்ததுக்கான காரணம்,
சிவில் இன்ஜினியர்ஸோட இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ், ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. இதில் வந்து முக்கியமான இன்டர்டிசிப்ளினரி கான்செப்ட் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா திஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ரைட். ஆஃப்டர் தட் ஃபியூ ஆஃப் தி டஃப் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் ஆக்டிவிட்டீஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் ஆஃப் த ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, பேப்பர் இண்டஸ்ட்ரி, டேம்ஸ், பிரிட்ஜஸ், டனல்ஸ் அண்ட் மெட்டலோஸ் லைக் கோல்டு, சில்வர். கோல்டு சில்வரோட ப்ரொடக்ஷனில் கூட பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங்கிறது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. After that, in the transport sector, civil and mechanical engineers work together in executing facilities like roadways, railways, and so on. After that, for the construction of automobile industry, we need civil engineers to construct it and mechanical engineers to work it. இதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கான்செப்ட்லேயே சொல்லும் போதே சொல்லியிருப்பேன், மதர் ஆஃப் இன்ஜினியரிங் சிவிலும், ப்ரிடாமினன்ட் இன்ஜினியரிங்னு சொல்லி மெக்கானிக்கலும் சொல்லியிருப்பேன். பட் ஆட்டோமொபைல் செக்டருங்கிறது இப்போ அதுலேருந்து தான் எவால்வ் ஆயிருக்கு. ஆட்டோமொபைலுங்கிறது ஒன்லி ஃபோக்கஸிங் தி எக்ஸ்க்ளூசிவ் அபவுட் ப்ரொடக்ஷன் ஆஃப் வெஹிக்கிள்ஸ். ஸோ அந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனுங்கிற விஷயத்தில் சிவில் இன்ஜினியர்ஸ் வந்துடுறாங்க, ப்ரொடக்ஷனுங்கிற இடத்துல மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்துடுறாங்க, ரைட். ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வி நீட் சிவில் இன்ஜினியர்ஸ் அந்த மெக்கானிக்கல்ஸ் டு ஒர்க் இட். ஆஃப்டர் தட் மெரைன் இன்ஜினியர்ஸ் ஹேவ் டு கோஆர்டினேட் வித் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் டு கண்ட்ரேட் த டு கன்ஸ்ட்ரக்ட் தி கண்டெய்னர்ஸ் அண்ட் டு லிஃப்ட் தி கண்டெய்னர் பிளாக்ஸ். இதே போல் தான் மெரைன் இன்ஜினியரிங்கிறது இதுக்கு முன்னாடி இந்த ஃபீல்டில் இருந்ததை இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா தனியாக எக்ஸ்க்ளூசிவாக போயிடுச்சு. ஸோ கப்பல் இண்டஸ்ட்ரி, மெரைன் இன்ஜினியரிங்கிறது நத்திங் பட் கப்பல் கட்டுமானம், கப்பலோட ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா வி ஹவ் சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இந்த டாப்பிக்லாம் வந்து ஏரோநாட்டிக்கல், மெரைன் இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரீமாகவே இல்லை. பட் போக போக இன்ஜினியரிங்கோட டெவலப்மெண்ட் அதிகமாக அதிகமாக இந்த இன்ஜினியரிங் ஃபீல்டு எல்லாமே தனித்தனியாக பூமப்பாக ஆரம்பிச்சிச்சு. ஆஃப்டர் தட் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர்ஸ், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர்ஸ் ஹேவ் டு கம்பைன் வித் சிவில் ஆஸ் வெல் அஸ் மெக்கானிக்கல் டு டெவலப் நியூ இன்வென்ஷன்ஸ் தட் ஆர் யூஸ்ஃபுல் இன் ஏரோநாட்டிக்கல் ஃபீல்ட். தட் இன்வென்ஷன்ஸ் மஸ்ட் பி எக்கோ ஃப்ரெண்ட்லி, ரைட்டா. ஸோ இந்த இன்ஜினியரிங்கும் இதுக்கு முன்னாடிலாம் கிடையாது. ஆஃப்டர் தட் ஏவியேஷனுக்காக விமான கட்டுமானம், விமானத்தோட ஆப்ரேஷன், அதோட மெயின்டெனன்ஸ், அதோட ஃப்ளைட் ஹேங்கரிங், அதோட லேண்டிங், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக பண்ணுறது தான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர்ஸோட வேலை. திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் இன்டர்டிசிப்ளின் கான்செப்ட்ஸ் சிவில் அண்ட் மெக்கானிக்கல். ஆஸ் வெல் அஸ் வி ஹாவ் டு கன்ஸ்ட்ரக்ட் பிக் ஃபேக்ட்ரிஸ் அண்ட் த மெக்கானிக்கல்ஸ் இன்ஜினியர்ஸ் ஹாவ் டு ஒர்க் ஆன் இட். தென் த மெக்கானிக்கல் ஹாவ் டு ஹெல்ப் தி சிவில் இன்ஜினியர்ஸ் டு லிஃப்ட் தி ஹெவி ஆப்ஜெக்ட்ஸ் பை தியர் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ். ஆக இந்த ரெண்டு கான்செப்ட்லேயும் சேர்ந்து தான் மீதி இருக்கக்கூடிய பல கான்செப்ட்ஸ், பல இன்டர் டிசிப்ளினரி பிரின்சிபல்ஸ் இதிலேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோலேருந்து தெரிஞ்சுக்கிறோம், ரைட்டா. தோஸ் பாயிண்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தட் ஹேர் மீன் ஆஸ்க்ட் இன் 8 marks. அதில் 8 marks, 6 mark ஸ்கோப் நிறையா இருக்குது. லைக்வைஸ் இதில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினுக்கான ஸ்கோப் நிறையா இருக்குது. அதனால தான் இதில் வந்து டிராயிங்கோ அனிமேஷனோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, சாரி ஃபார் தட். ஏன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்ங்கிறதுனால தான் பாயிண்ட்ஸாகவே இதை டைரெக்டாகவே சொல்லிட்டோம். ஏன்னா அதில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குங்கிறதுனால நம்ம அட் த எண்ட் ஆஃப் த யூனிட் ஆஸ் ஐ ப்ராமிஸ்ட் யூ, யூனிட் முடியும் போது நம்ம கரெக்டாக மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்க்கான ஸ்கோப் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதையும் நான் எவ்வளோ சீக்கிரம் அப்லோட் பண்ண முடியுமோ அப்லோட் பண்ணுறேன். ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட், லைக் த கண்டென்ட், ஷேர் த கண்டென்ட் அண்ட் புட் யுவர் கமெண்ட்ஸ் இன் கமெண்ட் பாக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.